ஜப்பான். ஆசிய கண்டத்தில் உள்ள நாடான ஜப்பான் பசிபிக் பெருங்கடலின் மேற்கு புறத்தில் அமைந்த முதல் சூரிய உதயத்தை காணும் நாடாகும். குள்ளமான அதே சமயம் சுறுசுறுப்பான மக்களை கொண்டிருக்கும் இத்தேசம் தனி ஒரு நிலப்பரப்பை கொண்டிராமல் மொத்தம் 6852 தீவுகள் சேர்ந்து உருவான ஒரு நாடாகும். 12 கோடி மக்கள் தொகையுடன் உலகின் அதிகபட்ச சராசரி வாழ்நாளை கொண்ட மனிதர்களை கொண்டு வாழும் ஜப்பான் உலகின் 4வது மாபெரும் பொருளாதார சக்தியையும் 5வது அதிக ராணுவ செலவினங்களை கொண்டுள்ள வல்லரசு நாடுகளில் ஒன்றாகவும் விளங்கி வருகின்றது. டோக்கியோவை தலைநகராக கொண்டு செயல்படும் இந்த ஜப்பான் பற்றி நீங்கள் பலரும் அறிந்திராத பிரமிக்க வைக்கும் சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். பலராலும் ஜப்பான் என்று அழைக்கப்படும் வார்த்தை அந்நாட்டை பொறுத்தவரை நிப்பான் என்றே பெரும்பாலும் வழங்கப்பெறுகிறது. இதற்கு அவர்கள் ஜப்பானிய மொழியில் சூரிய எழுச்சியின் நிலம் என்று அர்த்தம். உலகின் கிழக்கு கரையோரங்களில் அமைந்த நாடுகளிலேயே சூரிய உதயத்தை முதலில் பார்க்கும் தேசம் என்பதாலேயே ஜப்பானிற்கு இப்படி ஒரு சிறப்பு. நாம் ஏற்கனவே கூறியபடி உலகில் அதிக வாழ்நாட்களை பெற்று வாழும் மனிதர்களை கொண்ட தேசம் ஜப்பான் தான். இங்கு ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் 81 ஆண்டுகளாகவும் பெண்களின் சராசரி ஆயுட்காலம் 88 ஆண்டுகளாகவும் உள்ளது. இது அமெரிக்கர்களின் சராசரி ஆயுட்காலத்தை விடவும் 4 ஆண்டுகள் அதிகம். ஜப்பானை பொறுத்தவரையிலுமே ஏறத்தாழ 73% நிலப்பகுதியானது காடுகளாகவும் மலைப்பகுதிகளாகவும் இருப்பதனால் மீதமுள்ள இடங்களில் மட்டுமே மக்கள் அதிக அடர்த்தியுடன் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக இதன் தலைநகரான டோக்கியோவிலும் யோகோஹாமா போன்ற பகுதிகளில் மட்டுமே நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 50% பேர் வாழ்ந்து வருவதுடன் உலகிலேயே மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட பெருநகரங்களாகவும் இவை விளங்கி வருகின்றன. பதப்படுத்தப்பட்ட துரித உணவுகளை வேகமாக உற்பத்தி செய்து உலகமெங்கும் விற்பனை செய்யும் அமெரிக்காவைச் சேர்ந்த மெக்டொனால்ட்ஸ் நிறுவனம் அமெரிக்காவை தவிர்த்து பிற நாடுகளில் கொண்டுள்ள உணவகங்களில் ஜப்பானில்தான் தன்னுடைய அதிகமான கிளைகளை கொண்டுள்ளது. உலகெங்கிலும் 30,000 அதிகமான கிளைகளை கொண்டுள்ள மெக்டொனால்ட்ஸ் ஜப்பானில் மட்டுமே 3,000 அதிகமான தன்னுடைய நிறுவனத்தின் கிளைகளை இங்கே கொண்டுள்ளது. ஜப்பான் நாட்டில் உள்ள கவாசக்கி என்ற பகுதியில் வருடத்தின் ஒவ்வொரு வசந்த காலத்தின் போதும் கனாமரா மஸ்தூரி என்று அழைக்கப்படும் ஆண்குறி திருவிழாவானது நடைபெற்று வருகின்றது. உலகில் நடைபெறும் மிகவும் வினோதமான திருவிழாவான இதில் ஆண்குறி வடிவத்தில் உருவாக்கப்பட்ட சாக்லேட்கள், செதுக்கப்பட்ட மரபொம்மைகள், காய்கறிகள் மற்றும் உணவு வகைகளும் இடம்பெறுகின்றன. இப்படி ஒரு வினோத திருவிழா கொண்டாடப்படுவதற்கு ஜப்பானிய புராணம் சார்ந்து சில விளக்கங்களும் காரணங்களும் கூறப்படுவதுடன் ஜப்பானில் பாலியல் தொழில் செய்யும் பெண்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாகவும் இது பார்க்கப்படுகிறது. அப்பெண்கள் தங்களை பாலியல் ரீதியாக தாக்கும் நோய் தொற்றுதலில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள இங்கே நடைபெறும் பிரார்த்தனையில் வருடந்தோறும் கலந்து கொள்வார்களாம். அது மட்டுமில்லாமல் புதிதாக திருமணமான ஜோடிகளும் கலந்து கொள்ளும் இத்திருவிழா ஜப்பானில் 1969 தொடங்கி இன்று வரையிலுமே தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு நாட்டில் இளைஞர்களின் சக்தி அதிகமாக உள்ளதோ அதுதான் பொருளாதாரம் உள்ளிட்ட பல வளர்ச்சி நிலைகளிலும் முன்னிலை வகிக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கும் என்பதே பொதுவாக பலரும் குறிப்பிடும் கருத்தாக இருக்கும். ஆனால் இன்று உலகின் வல்லரசுகளில் ஒன்றான ஜப்பானில் வயதானவர்களின் சதவிகிதம், அதாவது 65 வயதிற்கு மேற்பட்டவர்களின் எண்ணிக்கையானது 30% அதிகமாக இருப்பதுடன் இது ஜப்பானில் உள்ள குழந்தைகளை விடவும் அதிகம் என்பது வியப்புக்குரிய ஒன்றாகவே உள்ளது. உலகில் உள்ள வேறெந்த மக்களை விடவும் மீன் உணவுகளை அதிக அளவில் விரும்பி சாப்பிடுபவர்கள் ஜப்பானியர்கள் தான். ஒரு வருடத்திற்கு மட்டும் மொத்தம் 17 மில்லியன் டன்கள் அளவிற்கான மீன்கள் ஜப்பானியர்களால் உண்ணப்படுகின்றன. மேலும் உலகின் மிகப்பெரிய அளவில் கடல் உணவுகளை இறக்குமதி செய்யும் நாடாகவும் ஜப்பான் இருப்பதுடன் ஒரு வருடத்திற்கு சுமார் 4 மில்லியன் டன் அளவிற்கு இறால் மீன்களை இறக்குமதி செய்கின்றது இத்தேசம். மேலும் ஜப்பானியர்கள் உணவு வழியாக எடுத்துக்கொள்ளும் புரதச்சத்தில் 20% மீன்களிலிருந்து மட்டுமே பெறப்படுகின்றதாம். உலகில் அதிக அளவில் காமிக் புத்தகங்களும் கிராபிக் நாவல்களும் விரும்பி படிக்கும் மற்றும் விற்பனையாகும் நாடும் ஜப்பான் தான். வருடத்திற்கு 2 பில்லியன் காமிக் புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு இங்கே விற்பனை செய்யப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய விரைவு உணவகங்களில் மக்கள் அதிகம் விரும்பி சாப்பிடுவதும் தொலைக்காட்சி விளம்பரங்களில் அடிக்கடி ஓடவிட்டு பார்ப்பவர்கள் நாக்கில் எச்சில் ஊற வைக்கும் பண்டமான நூடுல்ஸ் சீனாவில் தான் முதன் முதலில் கண்டறியப்பட்டுள்ளது. ஆனாலும் சுவையிலும் தரத்திலும் செய்யப்படும் முறைகளிலும் ஜப்பானே இன்று வரையிலும் முன்னிலை வகிக்கின்றது. ஜப்பானில் ராமன் நூடுல்ஸ் என்ற பெயரில் அழைக்கப்படும் இது மாமிசம் கலந்த சூப்புடன் பரிமாறப்படும் ஒரு வகை நூடுல்ஸ் ஆகும். 1958 மோமோ ஃபுகு ஆண்டு என்பவரால் உருவாக்கப்பட்ட இது பன்றி இறைச்சி, கடல் பாசி, சோளம் போன்றவற்றை சேர்த்து நூடுல்ஸ் கலந்து தயாரிக்கப்படுகின்றது. ஜப்பானில் பெரும்பாலான விரைவு உணவகங்களில் பரிமாறப்படும் இந்த ராமன் நூடுல்ஸ்க்காக மட்டுமே ஜப்பானியர்களால் ஒரு வருடத்திற்கு 5 பில்லியன் டாலர்கள் வரை செலவழிக்கப்படுகின்றதாம்.
கிபி 2 நூற்றாண்டுகளில் ஆரம்பித்து மீன் உணவுகள் கெட்டு போகாமல் பல நாட்கள் வைத்திருந்து சாப்பிடுவதற்காக சீனர்களால் கையாளப்பட்டு வந்த ஒரு உணவு வகை முறைதான் சூஷி என்று அழைக்கப்படும் கடல் உணவுகளின் சுவையான கலவை. சீனாவில் இது முதலில் தோன்றினாலும் கடல் உணவுகளை மிகவும் விரும்பி உண்ணும் ஜப்பானியர்கள் தான் இதில் கை தேர்ந்தவர்கள். மீன் இறால் போன்ற கடல் உணவுகளுடன் வினிகர், சர்க்கரை மற்றும் உப்புடன் அரிசி உணவு சேர்த்து அரை வேக்காட்டில் தயாரிக்கப்படும் இந்த சூஷி என்ற எச்சில் ஊற வைக்கும் இறைச்சி உணவானது வெண்ணெய் தடவி பல நாட்கள் வைத்திருந்து வெட்டப்பட்டு பரிமாறப்படுகின்றது ஜப்பானில். கோபி பீஃப் என்று அழைக்கப்படும் ஜப்பான் நாட்டின் மாட்டிறைச்சியானது அதன் சுவைக்காக உலகளாவிய பிரபலத்தை கொண்டதாகும். குறிப்பாக ஜப்பானில் உள்ள டாஜிமோ என்ற பகுதியில் மொத்தம் 262 பண்ணைகளில் வளர்க்கப்படும் மாடுகள் இந்த இறைச்சிக்காகவே வளர்த்தெடுக்கப்படுவதுடன் உலகெங்கிலும் அதிக அளவில் ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றன. தானியங்கி விற்பனை இயந்திரங்களான வெண்டிங் மெஷின்களை அதிக அளவில் கொண்டிருக்கும் நாடு ஜப்பான் தான். பெரும்பாலும் கடைகள் இல்லாத இடத்தில் வைக்கப்பட்டிருக்கும் இதன் மூலம் விற்பனையாளர் இல்லாமலேயே பணத்தை செலுத்தி குளிர்பானம், சிகரெட், மதுபானம், ஆணுறைகள், காமிக் புத்தகங்கள், கழிப்பறை காகிதங்கள், பத்திரிகைகள், உள்ளாடைகள் போன்றவற்றையும் கூட பெற்றுக்கொள்ள முடியும். உலகிலேயே அதிக அளவு வெண்டிங் மெஷின்களை கொண்டிருக்கும் ஜப்பானில் மட்டும் 6 மில்லியன் இயந்திரங்கள் உள்ளதென்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 வரிகளை கொண்டிருக்கும் ஹைகூ என்று அழைக்கப்படும் கவிதை வடிவமானது ஜப்பானியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பாகும். 17ஆம் நூற்றாண்டில் உருவான இது மிக குறைவான சொற்களை கொண்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிக கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடியது. இது ஜப்பானின் புகழ்பெற்ற கவிதை வடிவமாக இருப்பதுடன் உலகில் பலராலும் பின்பற்றப்பட்டு வருவதோடு ஜப்பானிய மொழியில் உள்ள 1000 ஹைகூ கவிதைகள் பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகெங்கிலும் புத்தகங்களாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. பொதுவாக நம் வெளிப்புற தோற்றத்தை அழகாக மாற்றும் விஷயங்களில் வெண்மையான பற்களால் கிடைக்கும் புன்னகைக்கு முக்கியமான இடம் உண்டு. ஆனால் பண்டைய காலத்து ஜப்பானிய பெண்களுக்கு பற்கள் கருப்பாக இருந்தால்தான் பிடிக்குமாம். நன்றாக பற்களில் ஒட்டிக்கொள்ளும் ஒருவித கருப்பு சாயத்தை பழங்கால ஜப்பானிய பெண்கள் பற்களில் பூசிக்கொண்டதுடன் தங்களது நாகரிகத்தின் அடையாளமாகவும் இதனை மாற்றிக் கொண்டுள்ளனர். ஜப்பானில் மட்டுமில்லாமல் தென்கிழக்காசியாவின் பல பகுதிகளிலும் இம்முறையானது பழங்காலந்தொட்டே வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. மேலும் இக்கால ஜப்பானிய பெண்கள் இதனை பின்பற்றவில்லை என்றாலும் தங்களின் முன்பகுதி பற்களில் விளிம்புகளில் உள்ள 2 பற்களை கூறாக வெட்டிக் கொள்வதை தற்பொழுது ஒரு ஃபேஷனாகவும் கடைபிடித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிட வேண்டிய ஒன்று. டோக்கியோ நகரத்தில் உள்ள ஷின்சுகு என்ற ரயில் நிலையம்தான் உலகிலேயே மிகப்பெரிய பரபரப்பான போக்குவரத்து மையமாகும். ஜப்பானின் பிற பகுதிகளிலிருந்தும் டோக்கியோ நகரத்துடன் ஒன்றிணைக்கப்பட்டு செயல்பட்டு வரும் இந்த பிரம்மாண்டமான ரயில் நிலையமானது மொத்தம் 30 தளங்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட எக்ஸிட் என்ற வெளியேறு தளங்களை கொண்டிருப்பதுடன் ஒரு நாளைக்கு இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தும் மக்களின் சராசரி எண்ணிக்கை மட்டுமே 3.5 மில்லியன்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உலகிலேயே அதிக அளவில் அனிமேஷன் திரைப்படங்களையும் தொலைக்காட்சி கார்ட்டூன்களையும் தயாரிக்கும் நாடு ஜப்பான் தான். உலகம் முழுக்க வெற்றியை குவிக்கும் பெரும்பாலான அனிமேஷன் திரைப்படங்கள் ஜப்பானிலிருந்தே தயாரிக்கப்படுவதுடன் இந்நாட்டு அனிமேஷன் தொழில்நுட்ப கலைஞர்களே பெரும்பாலான உலக அனிமேஷன் திரைப்படங்களில் பணியாற்றியும் வருகின்றனர். உலகின் ஒட்டுமொத்த அனிமேஷன் தயாரிப்பில் 60% பங்கினை கொண்டிருக்கும் ஜப்பான் அதிகமான அனிமேஷன் கதாபாத்திரங்களுக்கு குரல் கொடுப்பதற்கென்றே நாடு முழுவதும் முதன்மையான 130 பயிற்சி பள்ளிகளை கொண்டுள்ளது. ஜப்பானில் விற்கப்படும் 90% செல்போன்கள் வாட்டர் ப்ரூஃப் கொண்டவைகளாகவே வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஏனெனில் ஜப்பானியர்கள் குளிக்கும் பொழுதும் கழிவறைகளை உபயோகப்படுத்தும் நிலையிலும் கூட செல்போன்களை விட்டு பிரிவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக ஒருவரையொருவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்துக் கொள்ளும் சமயத்தில் இருவரும் கைகளை குலுக்கிக் கொள்வது உலகம் முழுவதும் வழக்கமான ஒன்று. ஆனால் ஜப்பானியர்கள் சந்திப்பின் பொழுது கைகளை குலுக்கிக் கொள்வதற்கு பதிலாக சிரம் தாழ்த்தி ஒருவரை ஒருவர் வணங்குவதையே தங்கள் கலாச்சாரமாக கடைபிடித்து வருகின்றனர். உணவு உண்ண பயன்படுத்தும் சாப்ஸ்டிக் குச்சிகளை அதிக அளவில் பயன்படுத்துபவர்கள் ஜப்பானியர்கள் தான். ஒவ்வொரு வருடமும் சுமார் 25 பில்லியன் ஜோடி சாப்ஸ்டிக் குச்சிகள் ஜப்பானிய மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருவதுடன் இதனை பயன்படுத்தி 17,000 மரவீடுகளையே கூட கட்டிவிட முடியுமாம். ஜப்பான் நாட்டில் உள்ள தீவுகளில் ஒன்றான ஒக்னோஷிமா என்ற தனித்த தீவு பகுதியானது முழுவதுமே முயல்களின் ராஜ்யமாகவே விளங்கி வருகின்றது. 2ஆம் உலகப்போர் சமயங்களில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஜப்பானிய ராணுவ நிறுவனம் ஒன்று ரசாயன ஆயுதங்களை உருவாக்க ஒரு ரகசிய இடமாக இப்பகுதியை தேர்ந்தெடுத்துள்ளது. அப்பொழுதுதான் ரசாயன புகை மற்றும் வேதியியல் மாற்றங்களை பரிசோதிக்க சில முயல்களை சோதனைக்காக இங்கே கொண்டு வந்துள்ளனர். ஆனால் 2ஆம் உலகப்போர் முடிவுக்கு பிறகு இத்தீவானது முழுவதும் கைவிடப்பட்டுள்ளதால் அங்கிருந்த முயல்கள் இனப்பெருக்கம் செய்து தீவு முழுவதையுமே ஆக்கிரமிக்க தொடங்கிவிட்டன. இன்று 500,000 முயல்கள் சுற்றித் திரியும் இத்தீவை காண்பதற்காக இப்பகுதியை பலரும் காண வருவதனால் ஒரு சுற்றுலா பிரதேசமாகவும் மாறி வருகின்றது. ஜப்பானை தவிர்த்து ஜப்பான் நாட்டுக்கு வெளியே அதிக ஜப்பானிய மக்கள் வாழும் தேசமாக பிரேசில் உள்ளது. 1908ஆம் ஆண்டுகளிலிருந்தே ஜப்பானியர்கள் பலரும் பிரேசில் நாட்டுக்கு குடிபெயர்ந்ததுடன் தற்பொழுது பிரேசிலின் மொத்த மக்கள் தொகையில் 1.6 மில்லியன் ஜப்பானியர்கள் வசித்து வருகின்றனர்.
அதிக அளவிலான புரதச்சத்துக்கள் நிரம்பி உள்ளதாக கூறப்படும் குதிரை கறியை விரும்பி சாப்பிடுபவர்களில் ஜப்பானியர்கள் முக்கியமானவர்கள். ஜப்பானிய ரெஸ்டாரண்ட்களிலும் மக்கள் மத்தியிலும் விருப்பமான புரதச்சத்து நிறைந்த அசைவ உணவான இதனை அந்நாட்டு மக்கள் மிகவும் விரும்பி உண்கின்றனர். ஜப்பானிய மொழியில் பசாஷி என்று அழைக்கப்படும் இந்த குதிரை இறைச்சியை வைத்து அங்கே ஐஸ்கிரீம்கள் கூட தயாரிக்கப்படுகின்றன. வெனிலா மற்றும் வால்நட் கொட்டைகளுடன் குதிரையின் இறைச்சிகள் சேர்த்து தயாரிக்கப்படும் ஐஸ்கிரீம்கள் அங்கே மிகவும் பிரபலம். ஜப்பானில் மட்டுமில்லாமல் ஐரோப்பா, தென் அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளிலும் குதிரை கறியானது முக்கியமான உணவுப் பொருளாகவே இருந்து வருகின்றது. மனித குலத்தின் ஆரம்ப நாட்களிலேயே கூட காட்டு குதிரைகளின் இறைச்சிதான் புரதச்சத்தின் ஆதாரமாகவும் இருந்து வந்துள்ளது. ஜப்பான் என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவதில் ஒன்றுதான் அங்கே நடத்தப்படும் மல்யுத்தமும் அதில் பங்கு பெறும் சுமோ வீரர்களும். ஜப்பான் நாட்டில் மிகவும் புகழ் பெற்றதாக விளங்கும் இது 1500 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே பண்டைய ஜப்பானில் வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. இதில் பங்கு பெறுபவர்கள் சுமோ மல்லர்கள் என்று அழைக்கப்படுவதுடன் குறைந்தபட்சமே 300 பவுண்ட் எடை கொண்டவர்களை ஜப்பானிய மொழியில் ரிக்கிசி என்றே அழைக்கின்றனர். மேலும் இப்போட்டிகளில் தோற்பவர்களை செத்த பிணம் என்று பொருள்படும் வகையில் சைனீ டாய் என்றும் கூறுகின்றனர். இவ்விளையாட்டு தொடங்கும் முன் பல சடங்குகளை செய்வார்கள். மேலும் இதனை ஜப்பானின் பழமையான மதமான சிண்டோ மதத்தின் முக்கியமான அடையாளமாகவும் கருதுகின்றனர். கெட்டதை பார்க்காதே, கெட்டதை கேட்காதே, கெட்டதை பேசாதே என்று 3 சுய கட்டுப்பாடுகளை வலியுறுத்தும் 3 குரங்குகளை பற்றி பல இடங்களில் நாம் பார்த்திருப்போம். பனி மந்தி என்று அழைக்கப்படும் அந்த குரங்குகள் உண்மையில் ஜாப்பனீஸ் மகாக்யூ என்ற ஜப்பான் நாட்டை தாயகமாக கொண்ட ஒரு வகை குரங்கினங்களாகும். சாம்பல் நிறமயிரும் பழுப்பு நிற முகமும் கொண்ட இவை ஜப்பானிய வடமுனை குளிர் பிரதேசங்களில் தான் அதிகம் வாழ்கின்றன. ஜப்பான் தான் உலகிலேயே மிக அதிக அளவிலான கார் தயாரிப்பாளர்களையும் ஆட்டோமொபைல்ஸ் உதிரி பாகங்களை தயாரிக்கும் நிறுவனங்களையும் கொண்டுள்ளது. மேலும் புகழ்பெற்ற ஜப்பானிய கார் தயாரிப்பு நிறுவனமான டொயோட்டா உலகின் 3வது மிகப்பெரிய கார் உற்பத்தி நிறுவனமாகவும் உள்ளதென்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் உள்ள ஃபியூஜியாமா என்ற மலைப்பகுதி தான் அந்நாட்டின் உயரமான மலைப்பகுதியாகும். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் வருடந்தோறும் 1 மில்லியனுக்கும் அதிகமானவர்கள் இங்கே மலையேற்றத்தை மேற்கொண்டு வருகின்றனர். டோக்கியோ நகரத்தில் உள்ள சுகிஜி என்ற சந்தைதான் உலகின் மிகப்பெரிய மீன் சந்தையாகும். 2.4 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பல வகையான கடல் மீன்களை விற்பனை செய்யும் இடங்களை கொண்டிருக்கும் இவ்விடம் தினசரி 2000 டன்கள் அளவிற்கு கடல் உணவுகளை கையாண்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் ஆண்குறியை போற்றும் கனாமரா மஸ்தூரி என்ற வினோதமான திருவிழாவை போன்றே ஹடாகா மஸ்தூரி என்று அழைக்கப்படும் மற்றொரு அரை நிர்வாண திருவிழாவும் உள்ளது. ஒவ்வொரு வருடமும் குளிர்காலம் அல்லது கோடைகால தொடக்கத்தில் நடைபெறும் இத்திருவிழாவில் கீழாடை மட்டுமே அணிந்த ஆண்கள் சேற்று நீரில் உருண்டு விளையாடி குளித்து மகிழ்வதை ஒரு திருவிழாவாகவும் கொண்டாடி வருகின்றனர். கிபி 11வது நூற்றாண்டில் ஜப்பானிய பெண் ஒருவரால் எழுதப்பட்ட தி டேல் ஆஃப் ஜென்ஜி என்ற புதினம்தான் உலகின் முதல் முழு நீள நாவலாகவும் கருதப்படுகின்றது. எண்களில் அதிக நம்பிக்கையை கொண்டிருக்கும் ஜப்பானியர்கள் 4 என்ற எண்ணை துரதிருஷ்டமான ஒரு எண்ணாகவே கருதுகின்றனர். ஜப்பானிய மொழியில் 4 என்ற எண் கி என்று அழைக்கப்படுவதோடு அதற்கு மரணம் என்றும் பொருள்படுவதனால் அந்த எண்ணை கொண்ட எந்த ஒரு பொருளையோ எண்ணிக்கைகளையோ அவர்கள் கையாள்வதே இல்லை. ஜப்பானில் ஒவ்வொரு புதுவருட பிறப்பின் போதும் நள்ளிரவு வேளையில் அங்கே இருக்கும் பௌத்த மத கோவில்களில் உள்ள மிகப்பெரிய மணியை 108 முறை தொடர்ந்து அடிப்பார்கள். இதன் மூலம் ஆண்டின் தொடக்கமானது நன்றாக அமைவதோடு 108 வகையான தீய சக்திகள் தங்களை விட்டு விலகுவதாகவும் அவர்கள் நம்பி வருகின்றனர். தற்காப்பு கலைகளில் ஒன்றான கராத்தே ஜப்பானின் முக்கியமான அம்சங்களில் ஒன்றாகும். எந்தவித ஆயுதமும் இல்லாமல் கை கால்களை கொண்டே எதிரியை தாக்கும் இவ்வித்தை சீனா மற்றும் ஜப்பானியர்களின் பழமையான தற்காப்பு கலைகளிலிருந்து பிறந்த புதுவகையான தனித்த தற்காப்பு கலையாகவே பார்க்கப்படுகின்றது. இது ஜப்பானிய தீவு கூட்டங்களில் ஒன்றான நியூ கியூத் என்ற தீவுக்குண்டான சண்டை முறைகளிலிருந்தும் சீனாவின் கென்போ என்று அழைக்கப்படும் சண்டை முறைகளிலிருந்தும் கலந்து ஒரு புதுவித தாக்குதலாக 13வது நூற்றாண்டின் தொடக்கத்தில் உருவானதாக கூறப்படுகின்றது. நாம் வியந்து பார்த்த சினிமாக்களில் ஒன்றான காட்ஸில்லாவானது ஜப்பான் நாட்டு காமிக் கதைகளில் இருந்து உருவான ஒரு கதாபாத்திரமாகும். ஹிரோஷிமா நாகசாகி அணுகுண்டு தாக்குதலுக்கு பிறகு வீரியம் பெற்று உருவான டைனோசர் இனத்தின் சாயலாக இதனை அப்போதைய காமிக் கதைகளில் உருவாக்கப்பட்டிருந்தது. 1954 முதல் காட்ஸில்லா சினிமாவானது ஜப்பானில் வெளியானதுடன் உலகம் முழுக்க பல மொழிகளிலும் இது சினிமாவாக வெளிவந்துள்ளது. அணுசக்தியினால் வீரியம் பெற்றதாக சித்தரிக்கப்படும் இக்காட்ஸில்லா என்ற கதாபாத்திரம் ஜப்பானிய தேசத்தின் முக்கியமான அடையாளங்களுள் ஒன்றாகவே உள்ளது. ஜப்பானில் உள்ள குறிப்பிட்ட ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்களில் உள்ள ஒரு வினோதமான உணவு உண்ணும் முறைதான் பாடி சுஷி. இதன்படி நிர்வாணமாக உள்ள பெண் மற்றும் ஆண்களை டேபிள் மீது படுக்க வைத்து அவர்களின் உடல் பாகங்களில் உணவுப் பொருட்களை நிரப்பி விடுவார்கள். அவற்றை ஒவ்வொன்றாக எடுத்து விருந்தினர்கள் உண்டு முடிக்கும் வரை நிர்வாணமாக உள்ள அந்த நபர் அப்படியே படுத்திருக்க வேண்டும். கேட்கும் பொழுதே காதில் புகை வர வைக்கும் இந்த முறையானது சாமுராய்கள் காலத்திலிருந்தே உருவாகியுள்ளது. வீரத்திற்கு பெயர் போன சாமுராய் வம்சத்தினர் போரில் வென்றதும் இது போன்ற விருந்துகளை உற்சாகத்தின் வெளிப்பாடாக வழக்கத்தில் கொண்டிருந்துள்ளனர் என்பதும் குறிப்பிட வேண்டிய ஒன்று.
பாலியல் தொழில் சர்வசாதாரணமாக நடைபெறும் நாடுகளில் ஜப்பானும் ஒன்று. பண்டைய காலங்களிலிருந்தே ஜப்பானிய அரச மரபுகளில் அந்த புறங்களை கொண்டிருந்ததோடு இன்றைய காலங்களிலும் 1956 பாலியல் தொழிலானது அங்கு சட்டவிரோதமென ஜப்பானில் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் உண்மையில் பலவிதமான வடிவங்களில் அங்கு பரவியே காணப்படுகின்றதாம். மசாஜ் சென்டர்களாகவும், நிர்வாண குளியலுக்கான அந்தரங்க இடங்களாகவும், நிர்வாணமாக உணவு உண்ணும் ஹோட்டல்களாகவும் என எல்லை மீறிய சுதந்திரத்தை ஒரு சில இடங்களில் கொண்டுள்ளது இந்த ஜப்பான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.